ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம படிக்க போற மெமரி வர்ஸ் என்னன்னா, யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜேம்ஸ் சாப்டர் 4:7. தேர்ஃபோர் சப்மிட் டு காட், ரெசிஸ்ட் தி டெவில் அண்ட் ஹீ வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. பிசாசு அதாவது டெவில்னு சொன்னாலே நமக்கு பயம் வரும், அப்படிதானே குட்டீஸ்? ஆனா நாம பயப்படணுமா? பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, அப்படிதானே குட்டீஸ்? அப்போ யாரு பயப்படணும், யாரு பயப்படணும்னு தெரியுமா குட்டீஸ்? யாருன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க தான் டெவிலுக்கு பயப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய பிள்ளைகளா வாழ்ந்தாலே போதும் குட்டீஸ், டெவிலுக்கிட்ட நீ ஓடிப்போ அப்படின்னு சொன்னா டெவில் பயந்து ஓடி போயிரும். ஓகேயா? ஒருக்க கூட வசனம் சொல்லி பார்க்கலாமா? என் கூட சொல்றீங்களா? யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருக்க கூட சொல்லலாமா? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜேம்ஸ் சாப்டர் 4:7. தேர்ஃபோர் சப்மிட் டு காட், ரெசிஸ்ட் தி டெவில் அண்ட் He will flee from you. Repeat with me. Therefore, submit to God. Resist the devil, and he will flee from you. Okay, குட்டீஸ், நீங்கள் வசனத்தை படிங்க. நாளைக்கு வேறொரு வீடியோல பார்க்கலாம். Until bye bye. God bless you all.